அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கொத்தவரங்காய் நடவு பற்றி பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே கொத்தவரங்காய் தெரிஞ்சிருக்கும், நம்ம காய்கறியாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அந்த கொத்தவரங்காய் விதை வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். விதை வந்து பிளாக் கலரில் இருக்கும். இது வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்க விதை. ட்ரீட்மெண்ட் எதுக்காக பண்ணுறாங்கன்னா வேர்வைகள் நோய்கள்லேருந்து காப்பாற்றுறதுக்காக. இது வந்து பூஞ்சான கொல்லி, பூஞ்சைகள் அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக மேலே கெமிக்கல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு செடி வேர்வைகள் நோயிலேருந்து காப்பாற்றும். அது மட்டும் இல்லாமல் நல்லா ஹெல்த்தாக வளர்ந்துட்டுருக்கும். இப்போ நான் சொல்கிற மெத்தடு பாலிபேக்லேயும் வளர்க்கலாம், இந்த மாதிரி நிலத்துலையும் வளர்க்குறதுக்கான ரெண்டும் சேம் மெத்தட் தாங்க ஃபாலோ பண்ணணும். நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களோட மொபைலுக்கு வரும். முதல்ல இந்த மாதிரி நிலத்தில் நடுறவங்க மேட்டு பாத்தி அமைச்சுக்கணும். தெரியுதா பாருங்கள் எதுக்காக இந்த மேட்டு பாத்தி அமைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மேட்டு பாத்தியில் செடி நடுவது மூலமாக கீழே இந்த கால்வாயில் ஈஸியாக தண்ணி பாய்ச்ச முடியும். அது மட்டும் இல்லாமல் அதிகமான புற்கள் அதிகமாக வளர்ந்து வந்துச்சுன்னா அதை ஈஸியாக வெட்டி எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. இந்த மேட்டு பாத்தியில் இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா செடியை நடவு செய்யணும். ஒரு விதைக்கு மேலே நடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு விதையை மட்டும் எடுத்து ஒரு சின்ன ஒரு விரலால் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு விதையை மட்டும் உள்ளே போட்டுட்டு என்ன பண்ணோன்னா லைட்டாக மண் தள்ளி விட்டுடுங்க. மண் தள்ளி விட்ட ஒரு மூணாவது நாள் நம்மளுக்கு செடி வந்து வளர ஆரம்பிச்சிடும். இடைவெளின்னு பார்க்கும்போது ஒரு அடிக்கு ஒரு செடி வந்து வைக்கலாங்க. இப்போது இங்கே ஒரு செடி நடவு செஞ்சுருக்கோம், இங்கே ஒரு செடி நடவு செஞ்சுருக்கோம். இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா செடி வந்து ஒரு ஒரு மீட்டர்லேருந்து அரை மீட்டர் வரைக்கும் வளரலாங்க. அவ்வளோ லைட்டு வளர்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடும். கீழே விழுந்துச்சுனா நம்மளுக்கு எல்லாமே டேமேஜ் ஆகிடும். அதுவும் இல்லாமல் அதிகமான தண்ணி இருந்துச்சுன்னா இந்த செடி என்ன ஆகுனா வேர்வைகள் நோயில் ஈஸியாக அஃபெக்ட் ஆகும். அதிலிருந்து காப்பாற்றுறதுக்காக தான் மேட்டு பாத்தி அமைச்சிருக்கும். கீழே அதிகமாக தண்ணி இருந்துச்சுன்னா மேலே இருக்கிறது கீழே இந்த கால்வாயில் போயிட்டு வெளியே போயிடும். அதுக்காக தான் இது. அது மட்டும் இல்லாமல் அதிகமாக புல் இருந்துச்சுன்னா அந்த நம்ம போடுற மருந்தாக இருக்கட்டும் இயற்கை உரமாக இருக்கட்டும் ஈஸியாக அந்த புற்கள் எடுத்துகிட்டு வளர ஆரம்பிச்சிடும், செடி வளராது. இந்த மாதிரி செடியை நடவு செஞ்சுருங்க. நடவு செஞ்சதுக்கப்புறம் இப்போ நான் கொடுக்குற இந்த அறிவுரையெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா செடி நல்லா வளருங்க. இப்போது பொதுவாகவே நம்ம செடி நடவு செய்கிறோம். நடவு செய்கிறதுக்கு முன்னாடி எல்லாருமே கேட்குறது சீசனை கேட்பாங்க. இப்போது இந்த செடியை சீசன் எந்த சீசனில் நடவு செய்யலைன்னா ஆனி மாதத்தோட இறுதி அல்லது ஆடி மாதத்தில் செடி நடவு செய்யலாங்க. இப்படி நடவு செஞ்சிங்கன்னா நம்மளுக்கு மகசூல் எப்போ கிடைக்குன்னா புரட்டாசி மாதத்தில் கிடைக்கும். புரட்டாசி மாதம் எல்லார் வீட்டிலையும் சாமி கும்பிடுவாங்க. அதுக்கு இந்த காய்கறியை மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. எல்லாருமே அந்த சீசனில் தான் இந்த காய் இது பண்ணுவாங்க. மற்ற சீசன்லேயும் பண்ணுவாங்க. எதுக்காகன்னா நம்ம ஓன் யூஸ்க்காக பண்ணிகிட்ருப்பாங்க. சீசன் முடிஞ்சிச்சுங்களா. இதனோட அடியுறன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி மேட்டு பாத்தி அமைச்சதுக்கு அப்புறம் செடி வளர்ந்த உடனே மாட்டுச்சாணத்தோட எருவை இந்த மேட்டு பாத்தியில் லைட்டாக போட்டு போனால் போதும், செடி நல்லா வளருங்க. அடியுறம் மாட்டுச்சாணம் மட்டும்தான் போடணும். விதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கு, வேறு ஒன்றுமே தேவையில்லை. செடி பாருங்கள் சூப்பராக வளர்ந்து வந்துருச்சு. ஒரு புல் கூட இல்லாமல் இருக்குது. களைக்கொத்தி விட்டுருக்காங்க. ஸோ இந்த மேட்டு பாத்தி எல்லாத்தையும் களைச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா திரும்பியும் மேட்டு பாத்தி அமைக்கணும். ஸோ செடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு இலை வந்துருச்சா. ஸோ அஞ்சு இலை வந்துருச்சு. சூப்பராக வளர்ந்துருங்க. இதுக்கப்புறம் ஒரு ஆட்டோமேட்டிக்காக இவ்வளோ வளர்ந்த உடனே நம்மளுக்கு பூ கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட கொத்தவரங்காய் செடி நடவு செய்யணும். செடிகள் நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா ஸோ மீன மீளம் ஒரு 100 மில்லி எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் கலந்து மேலே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அந்த பஞ்சகாவே இருந்துச்சுன்னா ஸ்ப்ரே பண்ணுங்கள் இப்போவே. ஏன்னா பூ எடுக்கும்போது நல்ல பூக்கள் உதிராமல் இருக்கிறதுக்காக இப்போவே பயிர்வீக்கிகளை கொடுத்தா மட்டும்தான் நம்ம செடி நல்லா வளரும். ஸோ கண்டிப்பாக செடி விதைச்ச உடனே நம்ம பஞ்சகாவியை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பூக்கள் வரும்போது கரெக்டாக இருக்குங்க. ஸோ சூப்பராக வளர்ந்துருச்சுங்க. ஸோ தோட்டம் ஃபுல்லாக நம்மளது இருக்குது. மொட்டுக்கள் வந்து இந்த கணுப்பகுதியில் எல்லா கணுப்பகுதியிலையும் வருங்க. இன்னும் மொட்டுக்கள் வரல. இது வந்து நட்ட ஒரு 25 நாள் ஆச்சு.
இங்கே பாருங்கள், நம்மளோட கொத்தவரங்க செடி எல்லாமே பூக்கள் எடுத்துருக்கு. செடியோட சைஸை பாருங்கள், ரொம்ப பெருசாகவே வளர்ந்துருச்சு. சரி வாங்க, பூக்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ தெரியுதா பாருங்கள், ஒவ்வொரு கணு பகுதியில் நம்மளுக்கு பூக்கள் எடுக்கும். ஸோ அப்படியே கொத்து கொத்தாக நம்மளுக்கு காய் கொடுக்குங்க. செடி இன்னும் நல்லா ஒரு 5-4 அடி வரைக்கும் வளரலாம். ஸோ நம்ம தோட்டத்தில் வச்சதுனால கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஸோ எவ்வளோ பூ பிடிச்சிருக்குன்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு காய் செட் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள்.